அனைவருக்கும் வணக்கம் சேரர் சோழர் பாண்டியர்களில் சோழர்கள் மட்டும்தான் பெரிய ஆட்சி பரப்பை கொண்டிருந்தனர் தமிழகம் மட்டுமின்றி கங்கம்பாடி மேலை சாளுக்கியம் அதாவது இன்றைய கர்நாடகா கீழே சாளுக்கியம் அதாவது இன்றைய ஆந்திராவோடு இலங்கையையும் ராஜராஜ சோழனின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தன ஆனால் ராஜேந்திர சோழன் மட்டும்தான் இந்தியா முழுமையும் வென்றிருந்தான் வங்கம் மாலத்தீவு தாய்லாந்து ஜப்பான் இலங்கை இந்தோனேசியா கம்போடியா என தெற்கு ஆசியா முழுவதுமே பிடித்து விட்டான் ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்ட பெயர் உண்டு இன்றைய மலேசியாதான் அன்றைய கடாரம் அதை வென்றதால் தான் அந்த பெயர் வந்தது உலகில் முதன் முதலில் கப்பல் படை வைத்திருந்தது ராஜேந்திர சோழன்தான் தான் மாவீரன் என்றால் நாம் அலெக்சாண்டரையும் நெப்போலியனையும் தான் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லோருமே அவரவர் நாட்டுக்குள்ளேயே சண்டையிட்டவர்கள் உண்மையில் ராஜேந்திர சோழன் தான் மிக வீரன் ஆயிரம் கப்பல்கள் அறுபதாயிரம் யானைகள் ஒன்றரை லட்சம் குதிரைகள் ஒன்பது லட்சம் சிப்பாய்களுடன் கடல் கடந்து சென்று தெற்கு ஆசியா முழுமையும் கைப்பற்றினார் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வீரர்களை கடல் கடந்து கொண்டு சென்றிருப்பாயினால் எத்தனை நாடுகளை வென்றிருக்க முடியும் அத்தனை பேருக்கும் எப்படி சாப்பாடு போட்டிருப்பான் இது மாதிரியான போர்களை உலகத்தில் இதுவரை யாருமே நிகழ்த்தியதே இல்லை இதற்கெல்லாமே போதிய கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன இன்றைய நிலையில் அமெரிக்கா இந்தியா இராணுவத்தையும் சேர்த்தால் கூட இரண்டு லட்சம் துருப்புகளை தாண்டாது ஏதோ ஒரு காரணத்தினால் ராஜேந்திர சோழன் தவறவிட்டதன் விளைவுதான் கஜினி முகமது இந்தியாவுக்குள் நுழைந்து விட்டான் மாவீரன் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி தபால் தலை வெளியிட்டுள்ளது அந்த தபால் தலையில் உலகில் கப்பலை முதன் முதலாக உருவாக்கியவனும் பயன்படுத்தியவனும் ராஜேந்திர சோழன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு புதிய தகவல் நாம் தான் ராஜேந்திர சோழனை கொண்டாடுகிறோம் ஆனால் வட இந்தியாவில் இன்றைக்கும் கப்பலை கண்டுபிடித்தவன் சிவாஜிதான் அதே வட இந்தியன் தான் ராஜேந்திர சோழனுக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கிறார் எனில் நாம் ஏன் அவுரங்கசீப்பை படிக்க வேண்டும் நாம் ஏன் அக்பரை படிக்க வேண்டும் நாம் ஏன் அசோகரை படிக்க வேண்டும் யோசிக்க வேண்டாமா நாம் தமிழக அரசர்கள் மட்டுமின்றி தென்னிந்திய மன்னர்கள் பற்றிய பாடங்கள் எதுவுமே வட இந்திய பாட புத்தகங்களில் இல்லை இந்தியாவில் அறுபது சதவீத பகுதிகளை ஆட்சி செய்தவன் அசோகன் காஞ்சியில் உள்ள அசோக சூதுவை கல்வெட்டில் என்னால் தெற்கு பகுதியில் மட்டும் நுழைய முடியவில்லை காரணம் சோழர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் இன்னும் அக்பரையும் அசோகனையும் ஷாஜகானையும் படிக்க வேண்டும் அவர்களை பற்றி நம் பாடத்திட்டத்தில் ஏன் வைக்கிறார்கள் பெரிய கேள்வி எழவில்லையா முதன் முதலாக இப்போதுதான் ஒரு தமிழ் புத்தகத்தில் பென்னி குயிக் போட்டோ போட்டுள்ளனர் வள்ளுவரையே நம்ம பாடப்புத்தக அட்டையில் வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்புறம் எப்படி தமிழனின் வீரம் செறிந்த வரலாறை சொல்லிக் கொடுக்க முடியும் உலகையே ஆண்ட ராஜேந்திர சோழனுக்கு இதுவரை அரசு சார்பில் விழாக்கள் நடத்தப்படவில்லை இப்படி எவ்வளவோ சொல்ல முடியாத ஆதங்கங்கள் இருக்கின்றன இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர்களாவது உண்மையான வரலாற்றை படிக்கட்டும் வரலாறு படைக்கட்டும் நன்றி